ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல் டிஜிடி வைடி. இன்னும் ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான ரியாக்ஷன் வீடியோ யாருக்குன்னா வந்துட்டு பெஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ஒன் ஹேண்ட் பிளேயர் இன் தமிழ்நாடு வேற யார் நம்ம தலைவன் கதிர் கேமினா. எதுக்குன்னே நான் சொல்லிருக்கேன் சேனல்ல, எதுக்குன்னே அவர் கூட மேட்ச்லாம் போட்டு ஒன் ஹவர்ஸ் ஒன் ஏடபிள் சேலஞ்ச் மேட்ச்லாம் போட்டு நடத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லிருப்பேன். ஆனால் வந்துட்டு இந்த வீடியோவில் அவர் மொத்தம் ரியாக்ஷன் வீடியோ போட்டாச்சு. நிறைய பேர் ஃபஸ்ட் நம்பியிருக்க மாட்டேங்க, இது எப்படி வந்து ஒன் ஹேண்ட் பிளேயர் கேம் பிளேவாக இருக்கும், கண்டிப்பாக இருக்காது அப்படின்ட்டு நம்பவே இல்லை. நானும் ஃபஸ்ட் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சொன்னார், நீங்கள் நம்பணும்னா என் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறக்க ஹேண்ட் கேம் வீடியோ நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு பார்த்தா ஆமாம், உண்மையிலே ஒரு தரமான கேம் பிளே கொடுத்துருக்காரு. ஹேண்ட் கேமில் பார்த்தோன்னே சமயம் நல்லா மெர்சல் ஆகிட்டேன். அதேமாரி நிறைய பேர் நம்பவே இல்லை, எப்படி ப்ரோ இது குளோவால் ஸ்பீடாக இருக்கட்டும், மூமெண்ட் ஸ்பீடாக இருக்கட்டும், நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அந்த ஸ்பீடு வந்து எப்படி ஒன் ஹேண்டில் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் கேம் பார்த்தப்பறம் தான் எனக்கே புரிஞ்சுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காயஸ். உண்மையிலுமே ஒன் ஹேண்டில் விளாட ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ந்துலாம் விளாடுவார், ரேங்க் புஷ்லாம் பண்ணுவார், நிறைய இதில் ரேங்க் புஷ்லாம் பண்ணிருக்காரு, தொடர்ந்து விளாடுவார். அப்படினா பார்த்துக்கோங்க ஒரே கையில் விளாட்றது இவ்வளோ கஷ்டம்னு. இவர் நான் முன்னாடியே சொன்னல காய்ஸ், இவர் வந்து 15.3K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காருன்னு. பார்த்தீங்கன்னா நடுவில் வீடியோ அப்லோட் பண்ணலாம், முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தார், நடுவில் அப்லோட் பண்ணலாம், இப்போ வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அது என்ன காரணம் இப்போலாம் ரீசெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களா, ஆனால் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைச்சிருக்காது, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்திருக்காது. ஸோ அவங்கள எப்படியாவது மேலே கொண்டு வரணும், அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் சேனலுக்கு இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. இவரே அவனை கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சேனல் நல்லா வியூஸ் போய் ட்ரெண்டாக இருந்தால் தானே அவங்க ஏதாவது சேனலை ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்காக தான் இவர் சேனல் இப்போ கஷ்டப்பட்டுருக்காரு. பார்த்துக்கோங்க மனுஷன் எப்படி இருக்காருன்ட்டு. நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இவர் பத்து பேர் சப்போர்ட் பண்ணுறாரு. இந்தமாரி மனசு வந்து சில பேருக்கு தான் வருமே. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ, உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இது வரைக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணதும் கிடையாது, கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டது கிடையாது, நானும் கேட்டதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் கேட்குறது நான் ஷாக் ஆகிட்டேன் சத்தியமாக. நேரத்தில் நான் அவனை சப்போர்ட் பண்ணலாம் பார்த்தா நீ என்ன சப்போர்ட் பண்ணுறிய என்ன கதை அப்படின்னு கேட்டதுக்கு, இதில் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்ற ஒரே வார்த்தையாக, நீங்கள் ஹேண்ட் கேம் நல்லா வாட்ச் பண்ணாலும் தெரியும், அவர் கோல் எடுக்க மட்டும் தான் தெரியும், எப்படி போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கும் தெரில. யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட எப்படி தான் போகிறாருன்ட்டு. அவர் செட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓபி மூவ்மெண்ட் எப்படி தான் கொடுக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. வேறு லெவலில் சிக்ஸாக்லாம் கொடுத்து ஆடுறாரு, குளோவால் ஸ்பெல்லாம் வேறு லெவலில் போகிறாரு, டூ ஃபிங்கர் பிளேயர் மாரி வளர்றாரு. உண்மையாலுமே ஸ்க்ரீனாக பார்க்கும்போது டூ ஃபிங்கர் மாரி தான் இருக்குது, ஆனால் ஹேண்ட் கேம் பார்க்கும்போது எப்படியா வளர்றாரு அப்படின்ற மாரி இருக்குது உண்மையாலுமே. அதுவே வந்து ஹெட் ஷாட் தான் சும்மா வேறு லெவல் அடிக்கிறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் மார்க் தான், அடிச்சு டக்குன்னு குளோவால்லாம் போட்டு மூவ்மெண்ட் டக்கு டக்குன்னு கொடுக்குறாரு. ஸ்க்ரீன் ரொட்டேட் வந்து தாறுமாறான ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணுறாரு, சென்சிட்டிவ் வந்து எல்லாமே ஹண்ட்ரட்ல வச்சிருக்காரு, ரிவ்யூ ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பின்னாடி பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்க ஹேண்ட் கேம் வீடியோ அவர் தான், அவர் சேனல் தான் அந்த வீடியோ எடுத்து போட்டேன். பார்த்தீங்கன்னா ரியல் வீடியோ வந்து அவர் சேனல் அப்லோட் பண்ணிருக்காரு, அவர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒன் ஹேண்ட் பிளேயரு அப்படின்ட்டு சிம்பத்திலாம் கேட் பண்ணாமல் சோகமாலாம் பேசாமல் எந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே பேச முடியுமோ அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு பேசுவார். இவர் ஒன் ஹேண்ட் பிளேயரு, டேலண்டட் பிளேயர், அதையெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன், நல்லா பேசுகிறாரு. ஸோ காய்ஸ், உங்களால் எவ்வளோ முடியுமோ சப்போர்ட்டை தரமாக கொடுத்து செஞ்சுருவேன் இந்த வீடியோவுக்கு, அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்கள் சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட் நீ கொடுத்துருக்கேன் காய்ஸ். அவருடைய கேம் பிளே பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டூ ஹேண்ட் பிளேயர்ஸ்க்குமே நான் குறைஞ்சும் கிடையாது, அந்தமாரி ஒரு தரமான கேம் பிளே கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா சிட்டப் குளோவல் மட்டும் தான் ட்ரை பண்ணுறாரு, எந்த ஒரு இடத்துலையுமே நின்றுட்டு குளோவலே போடலாம். என் கூட ஒரு மேட்ச் விளாடும் போது சரி தான், எந்த ஒரு இடத்துல அவர் நின்று குளோவல் கூட நான் பார்த்ததே கிடையாது. அவரால் எவ்வளோ முடியுமோ எல்லா எஃபெக்ட்டும் போட்டார், இன்னும் போட்டு தான் இருக்காரு. நிறைய பேர் நம்பவே இல்லை, அவர் கேம் பிளேக்கோ சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி ப்ரோ ஒரு ஒன் ஹேண்ட் பிளேயர் இந்தமாதிரி விளாட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணார், ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட் கேம் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு தான் கிரியேட் பண்ணார். நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, இந்தமாரி ஒரு கேம் பிளே கொடுக்க முடியுமா ஒன் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி. முடியும் காய்ஸ், கண்டிப்பாக முடியும், ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே முடியும். அது கதிர் கேமிங் ஒரு எடுத்துக்காட்டு. ஆரம்பத்தில் அவர் வந்து அந்த செட்டிங் செட்டாக அவ்வளோ ஒன் ஹேண்ட் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இதெல்லாம் கற்றுட்டு வந்திருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா கதிர் கேமி தான் இன்ஸ்பிரேஷன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான்லாம் டூ ஹேண்ட் வச்சுட்டு ஒன்றுத்தையுமே கைட்டில் ஒரு அளவுக்கு மொக்கையான கேம்லாம் கொடுத்துட்ருக்கேன். அவர் கம்பேர் பண்ணும்போது நான்லாம் எங்கேயே இருக்கிறேன், ஆனால் வந்து அவர் ஒன் ஹேண்டில் சும்மா பிச்சு உதறாரு, அவர் மாரி கேம் பிளே கொடுக்கணும்னா என்னால் சத்தியமாக முடியாது. அதனால தான் சொல்கிறேன் காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க, பசங்களுக்கு எப்படியாவது போக வச்சுருங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக நாலஞ்சு பேர் தெரிய வாய்ப்பு இருக்குது, இதுமாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் தெரிய வாய்ப்பு வரும். அதேமாதிரி நீங்களும் நல்ல ஸ்கில்ட் பிளேயராக இருந்தீங்கன்னா என்னை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ காத்துட்ருக்கு நம்ம சேனலில். கதிர் கேமிங்கோட அஃபிஷியல் சேனல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வீடியோ போட்டால் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இது போல் இன்னும் ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய் காய்ஸ், சி யூ லேட்டர் நெக்ஸ்ட் வீடியோ. முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய் பாய், சி யூ லேட்டர் நெக்ஸ்ட் வீடியோ.